come and stand here. Yes. வணக்கம் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அழுத்துங்க எங்களோட அம்மா சொல்லுவாங்க சமையல் கோலம் போட்ட மாதிரி எல்லாரும் ஒரே கோலம் போட்டாலும் எல்லா கோலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது அந்த மாதிரி தான் சமையல் அதனால் உங்களுக்கு இந்த குறிப்பு தெரிஞ்சாலும் நிச்சயம் எங்களோட வீடியோவை பாருங்க இந்த ஆழாக்கில் முக்க ஆழாக்கு ஜவ்வரிசி எடுத்து நெய்யில் வறுக்கிறேன் ஜவ்வரிசி இந்த மாதிரி பொரிஞ்சப்பறம் ஒரு யானத்தில் சுடு தண்ணி போட்டு அதில் ஊற வைக்கணும் மூடி போட்டு ஒரு கையளவு முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி உடைக்கணும் பொன்னிறமா வறுக்கணும் பாலோட யானத்துல ஊட்டி காய்ச்சணும் இப்ப பால் காய்ஞ்சிருச்சு இப்ப ஜவ்வரிசி போடணும் ஊறின ஜவ்வரிசி இப்படி இருக்கு இப்ப நம்ம இதுல கொட்ட போறோம் இந்த மாதிரி ஜவ்வரிசி வெந்தா அப்புறம் அது பண்ணிட்டு தரும் அதுக்கப்புறம் நம்ம இப்ப திராட்சை போடணும் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பை போடணும் ஒரு ஆறாக்கு கோபுரமா அடைந்த நாட்டு சக்கரையும் ஒரு சிட்டிகை உப்பையும் பழக போறோம் ஏன் நம்ம 5 நிமிஷம் அப்புறம்டா பண்ணணும் ஏனால் இல்லைனா பால் திரிஞ்சி எங்களோட வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்